என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைலாம் வச்சுட்டா. We came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time though, எனக்கு ரொம்ப helpful-ஆ இருந்தது. Sorry. இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான். ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏன் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க ஓடிடி பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி பிளஸ், இதுல எல்லாமே பிளஸ். ரீசென்ட்லி ரிலீஸ் ஆகும் போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் வென் வி கிவ் ஹவு மச் ஹார்ட் ஒர்க் வி புட் டு தட், யூனிவர்ஸ் டெஃபினெட்லி ஹியர்ஸ் அஸ், ரைட் எலன், கரெக்ட். ஸோ யா, இந்த படமோட இந்த வருஷம் லாஸ்ட் இட்ஸ் பீன் 11 இயர்ஸ் ஃபார் மீ தமிழ் சினிமாவில். அண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஓரோ நாள். ஐ திங்க் ஐவ் டன் அரவுண்ட், என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு 26 ஃபில்ம் அண்ட் திஸ் இஸ் மை 27 ஃபில்ம். அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை, ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம், ஒரு கதைக்கே ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்தில் எங்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா, ஆனால் கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம். படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ படிக்கும் படம் வரல, சரி இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை my best friend, you can say, one of my, I mean, you're my best friend, okay? Like, my best friend, obviously, the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்களே சண்டை போடணும், அவங்ககிட்ட நிறைய சண்டை போடணும். He is actually my very close friend, okay? Like, எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும், அவ்வளவு க்ளோஸாக இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். லைக் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைலாம் வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா, ஜெனரலா லைஃப்ல என்னாலும் எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜக்னேஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்றது, சரி சரி கவலைப்படாது செட் ஆயிடும் செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட போன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம்,
அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படம் படம் ரிலீஸ் ஆகுனால, பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல்ட் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமால. எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனா எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வி ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ. வித் மீ ஜக்தீஷ் சொல்கிறாங்க, வி ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ. வித் மீ யார் டிரெக்டர்? இல்லை, யுவர் ஃபேவரட் வாலி மோகன்தாஸ். ஏ என்னடா சொல்ற, முடிஞ்சிச்சு கதை. புடிச்சா டைரக்டரோ கிடைச்சிருக்கே, புடிச்ச ப்ரொடியூசரோ கிடைச்சிருக்கே. படம் வந்து, பட் ஜோக்ஸ் அபார்ட், நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ், பட் மோஸ்ட் ப்ராபபிலி ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 இயர்ஸ் பேக் ஐ ஆல்சோ கேம் லைக் திஸ், பட் யூ ஹாவ் அ great opportunity, I must say this. All the cast and crew, everybody, ellarum namma inda padamukku avvalavu hard work, avvalavu namma kashtapattirko, and I'm standing here and said yes, this is my year 2024, I am definitely coming back. Like, nandri and Nandi, I'm really coming back, and I never gave up. Na vittave kudukala, na tamil kattikitte, na vande ennal enna panna mudinjuchu adha na pannirukke, kadaval irukanga adha or example. And Sam CS sir, thank you so much for the beautiful music. Charan, and I must say to all the ADs, fantastic. Neenga ellame nama padam eppadi panni mudichiruvo. புதுக்கோட்டை செம்ம ஹீட்ல இவங்கெல்லாம் நின்று நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்கள வந்து பாவம். ஸோ அண்ட் நேஹாரிகா, வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். யூ ஆல்ரெடி டிட் ஒன் ஃபிலிம் ஹியர். ஸோ கலை, லெட் மீ கம் டு கலை. First day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்கள வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேனா, உண்மையால அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நானு. யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer, they are all standing here for some reason, I must say. And Vali, all the very best, you have done a great job. I heard avanga rangoli pannirukanga, innor padam kuda pannirukanga. So yeah, that's all. Thank you so much, and vanakkam. Ellarkum vanakkam. Firstly, thank you so much, media, for always encouraging me and my team. Trailer song pidichirukka ungalku? Louda sir. Okay, super. thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is, Vali sir, the teaser is fantastic. I also saw it for the first time ipove. All fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time to enakku romba helpful ah irundhathu. Sorry. Thank you so much. Appa,
Thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. வாலி அப்புறம் கலை லல்லு அம்மா அப்புறம் ஐஸ்வர்யா ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு நான் கிளம்புனேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. எங்கள் அப்பா தனியாக கிளம்பி போயிட்டுருக்கேன், எங்கே போயிருக்கேன்னு கேட்டேன். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். எங்கேயும் போதும் இறங்கி நானும் வரேன்னு சொல்லி ரெண்டு பேர் ஒன்றா வந்தோம். ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான் இது எனக்கு. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹவ் குட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைப்பிடித்து அழைத்து வந்த என் குருநாதர் ஸ்ரீல்ஸ் ரவி அவர்களுக்கு முதல் வணக்கம். மெட்ராஸ்காரன் இதில் மதுரகாரனையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இயக்குனர். அதாவது என்ன இவர் எப்படின்னா, ஒரு பள்ளியில் படிக்கும்போது மூன்று தேர்வு, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுக்கு மாதிரி எனக்கு காலாண்டு பரீட்சை வச்சுட்டாரு. ஒரு படம் அதில் எது சுமாராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அரையாண்டு பரீட்சையில் இன்னொரு படம் கொடுத்தாரு ரங்கோலி. இப்போ முழு பரீட்சை இருக்கு அந்த மெட்ராஸ்காரனில். இதுக்கு அடுத்தாவது பாஸ் ஆகிடுவேன் நினைக்கிறேன். பாஸ் ஆகிட்டா பெரிய கேரக்டராக கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஏறியிருக்கேன். கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு பாஸ் ஆனால் தானே தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்னாடி தான் தெரியும். இந்த பாடல் இப்போ பார்த்த இந்த கல்யாண பாடல் வந்து என்னுடைய மகன் இளன் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும். பாடல் சிறப்பு கொரியோகிராஃபி வந்து ஒரு திருமண வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நடன இயக்குனர். இசையமைப்பாளர் வந்து எங்கேயுமே பாடல் வரிகளை ஓவர்லப் பண்ணாமல் பாடல் வரிகள் தனியாகவும் இசை தனியாகவும் பிரித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த 30 ஆண்டு காலங்களில் இந்த பாடலை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, என் மகன் எழுதுனாருக்கிறாருக்கு அல்ல, பாடலும் இசையும் அதாவது வரிகளும் இசையும் ஓவர்லப் பண்ணாமல், வரிகள் தனியாக தெரியுது, இசை தனியாக தெரியுது. அது பழைய எம்எஸ் விஸ்வநாத ஐயா அவங்கள நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். டெஸ்க் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னோடய வணக்கம். பயம்லாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்க எடுத்துக்கிறத விட நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன். ஏன்னா நீங்கள் நேம் ஸ்லைட்லேயே பார்க்கலாம். நேம் ஸ்லைட்லேயே எல்லா பேரும் ஒரு வாட்டி வரும், எந்த மட்டும் 2 வாட்டி வரும். ஈபியாகவும் வரும், ஆக்டராகவும் வரும், 2 வாட்டி வரும். அதனால் நீங்கள் கேட்குற எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த்மணின்னா, ஆனந்த்மணி மாமா தான். ஏன்னா எந்த டைமில் நான் மாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுன்னு தெரியல. அவர் ஒரு தடவை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டாரு. வயசில் பெரியவர் ஆச்சு, நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே அவர் ஆனந்த் மாமா, ஆனந்த் மாமா தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவரோட ஒர்க் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்ததுனால எவ்வளோ ஒரு பட்ஜெட்டிங்கில் அவர் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட அது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக, ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்ஸ், தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் வசந்த், வசந்த் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த படம் வந்து டெபியூட்டு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு எடிட்டராக பாருங்கள் ஃப்யூச்சரில். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ, நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் த பேக் ஷாட், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் அந்த புதுக்கோட்டையில் இருந்த அந்த வெயிலில் நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே ரொம்ப அழகாக சூப்பராக, ஷேன்ரோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா நிகாரிகா மேமோட ஃபாதராக பண்ணியிருக்காரு ரோலில். ரொம்ப ரொம்ப நேரம் நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் வந்து இந்த படம் இல்லை, நாங்கள் இது 2வது படம் என்ன நினைக்கிறேன் கிரிமினலில் பண்ணியிருந்தோம். என்னோட கேரன் மீட் அவர், அவர் வந்து ராமராஜன் கூட இருந்த கதையை பற்றி நாங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன், அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு. இளன் பிரதர், நமக்கு பிக் பேண்ட்லேருந்து ரொம்ப பழக்கம் நமக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த சாங், தேங்க்யூ. வாலி ப்ரோவை பற்றி இருங்க, பின்னாடி வருவோம். சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ப்ரொடியூசர், ப்ரொடியூசரை பற்றி பேசியாகும். ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லணும்னா, கதையை பற்றி அவர் சொன்னார். ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஆக்சுவலாக வந்து நான் வாலி ப்ரோ 2 பேர் நாங்கள் வந்து அவர் ரங்கோலி படம் முடிஞ்சது,
அதுக்கப்புறம் இருள்கொண்டவனம் படம் முடிச்சோம். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்துக்காக போயிருந்தார் ஊருக்கு. அப்போ சில இன்சிடெண்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் தேடாத இடம் கிடையாது. நிறைய ப்ரொடியூசர்ட்ட பிச் பண்ணோம், எல்லாருமே கேட்டுட்டு எல்லாமே. ஒரு நாள் வந்து நாங்கள் மூணு வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட, இது போக ரெண்டு கதை. அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஒரு காலில் வந்து கூப்பிட்டுருந்தார் வாங்க அப்படின்ட்டு. அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா நீட் அண்ட் கண்டடாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போய் சொல்கிறோம், செகண்ட் ஆஃப் ஃபோட்டோ இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது, அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது. அப்படின்னும் போது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபோட்டோ கேட்டார், சரி அடுத்த நாள் வந்துருங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் முடி பண்ணி போட்டிருந்தார். அடுத்த நாள் நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம். என்னென்னு கேட்டார், கேட்கறதுக்கு முன்னாடியே செக் எடுத்து கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிட்டார். செகண்ட் ஆஃப் ஃபோட்டோ கேட்கல அவர். ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரங்கோலி படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுக்கிற லாஸ்ட் டே லாஸ்ட் ஷோ போய் பார்த்தார் அவர். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்படிதான் உள்ளே வந்தார். எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து ஆனால் வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் ஷூட்டுக்கு நான் கிளம்பல. எப்போ நாங்கள் சாம்சங்ஸ் ப்ரோதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்னைக்கு உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் ஷேன்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ ஷேன் போக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டாரு. அன்னைக்கு வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 8-9 லஞ்ச் முடிச்சுட்டு நான் கோ டைரக்டர் நானி அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ் நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆயிடுச்சு. 9-10 அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கெங்கே கூப்பிட போறாரு, வாங்க போவோம், கூப்பிட்டாலும் நாளைக்கு காலை தானே கேரளா வரைக்கும் நம்ம எப்படி திடீர்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 12 மணி ஃபோன் அடிக்கிறாரு, பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஓகே எங்கள் காலையில் 3 மணி கிளம்புற, காலையில் உங்கள் வீட்டுக்கு கீழே தான் இருக்கிறேன், வாங்க கிளம்பும் அப்படின்ட்டாரு. எங்கே கேரளாவுக்கு காரில் சரின்ட்டு அப்படி இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்கள் பிடிச்சோம். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அவருடைய அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க்கு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஈத் டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். இதில் அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலே எனக்கெல்லாம் பொறாமையாகவே இருந்தது. எல்லாருமே வந்து நீ நடிக்கும் போது வேற வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பாரு எப்படி இருக்குது பண்ணுறாங்களோ அது வேற நமக்கு எனக்கு பயமாக இருக்குது. கலை ப்ரோ சொன்ன போதே நான் முதல் நாள் பார்க்கும்போதே வாமச்சா அது இதுன்ட்டு நம்ம இப்போ தானே இவர் பார்க்குறோம், நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோமோ இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப அவர் கூட பழகணும்னா எப்படி சொல்றது, ரொம்ப நீங்கள் முத வாட்டி நீங்கள் பழகும் போது ரெகுலராக அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப நன்றி வந்ததுக்கும். அப்புறம் நேரிக்கா மேம் தேங்க்யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே அவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் த மூவி. டைம்னா டைம் அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ ஐஸ்வர்யா. படத்துக்கு தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க, ஏன்னா வந்து நம்ம வாலிபுரம் வந்து இன்ட்ரோ பண்ணது அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு என்று என்று அனுப்பவும், அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்ட்டு. தேங்க்யூ ஐஷு சாம்சேஸ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மூணாவது படமாக நம்ம திருப்பி இணையிருக்கும்னு நினைக்கிறேன். அடங்குமரு கிரிமினல் அப்புறம் இது. தேங்க்யூ உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பேன், நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துரும், அவரோட பிஜிஎம்ல தான் இருக்கு நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு. அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் பிரசனா ப்ரோ. பிரசனா ப்ரோ வந்து இங்கே தான் நம்ம பெருசாக பேசுறதுக்கு பயப்படுறாரு, ஆனால் உண்மையிலே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூம்ல இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க. அவ்வளோ அவரோட டீமை வந்து அப்படி பார்த்துருப்பாரு, ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அவரோட டீமை வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல கேமராமேன். ஸோ படத்தை பாருங்க. அண்ட் ஏடிஸ் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உங்களை பற்றி பேசுகிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல, டீச்சரு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க சீக்கிரம் வாடான்ட்டு, உங்களை பற்றிலாம் பேசுகிறேன். அவரோட ஒர்க் உண்மையிலே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது. தேங்க்யூ ஃபார் எத்தோடையும் முதல்ல மாட்டி விட்டீங்க, யாராவது பேசுனா அதுலேருந்து ஒரு லூப் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் பார்த்தேன். ஓகே, ஒரு படம் வெற்றி படமாகறதும் மிகப்பெரிய வெற்றி படமாகறதும் உங்க கையில் தான் இருக்கு. எழுதுகிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் மந்திரிக்க பதிவுக்காரர்களுக்கும் வரவேற்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச என் தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன்.
நம் மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஊருக்காரங்களும் இங்க இருப்போம், எல்லா ஊருக்காரங்களும் இங்க வந்து வாழ்வோம். அதே போல அவர் மட்டும் ரொம்ப கத்தியா இருக்கார்ல. ஓகே, அதே போல வந்து நம் மெட்ராஸ்காரன் படத்துலயும் எல்லா ஊருக்காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஆடியன்ஸ் வேற இருக்கு, இங்கே எல்லாம் பேசிட்டா எனக்கு அங்கே பேச கண்டென்ட் இருக்காது. ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வல் கூட கேட்கல, இன்டர்வல் முன்னாடி இருக்க கதையை கேட்டேன், நீங்க ஆரம்பிச்சிருங்க படத்தை பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேல இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லா பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கை வீண் போலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு டைரக்டர், ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் வருது, கடவுள் பக்தியோட தொழில் பக்தியும் அதை விட ரொம்ப அதிகம். சில நேரத்தில் எனக்கு டவுட்டா இருக்கும், ஏங்க ஒரு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா இல்லை வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஷூட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது, அப்போ வந்து ரம்ஜான் நோம்பு டைம். அப்போ நோம்பு டைம்ல வந்து தெரிய அளவுக்கு கால விடிக்கத்தில் வரைக்கும் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அப்பயும் ஷார்ப்பா காலைல ஷார்ப்பா 7 மணிக்கு வந்துடுவார், ஈவினிங் 7 மணிக்கு தான் போவார். அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில், அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து 2 நாள் வந்து சரியான ஃபைட் சீன். அந்த டைமில் கூட காலையிலேருந்து உச்சி வெயில், நடு ரோட்டில் உச்சி வெயிலில் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்தார் அந்த ஃபைட் சீன். ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான டெடிக்கேஷன் ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெட்ராஸ்காரம் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது தமிழ் படத்தில். அடுத்தபடியாக கலை பிரதர், கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி இல்லை, முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், முக தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்சப்படுவேன். தெரியாது. ஆனால் ஷேன் பிரதர் கிட்ட என்ன ஐடியா ஆச்சு, கலை பிரதர் கிட்ட என்ன ஐடென்டின்னா, அவர் சீக்கிரமாக ஒருத்தப்பட்டு செம்மாயிடுவார், உரிமை எடுத்து பேசுவார். இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது, பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார். எனக்கு அவர்கிட்ட பேசுகிற முதல் நாளே பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது. அதே போல வந்து மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சுட்டு அவர்ல எப்படிங்க மெட்ராஸ் படத்துல அன்புன்ற கேரக்டர் எல்லாம் வாழ்ந்துருக்க. அதே போல கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ, அதே போல மெட்ராஸ்கார்ல துரைசிங்கம் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும். துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. அடுத்தபடியா வந்து அவர் வந்து இந்த படத்தை போய் துபாயும் புதுக்கோட்டும் மாறி மாறி போயிட்டு வந்தார். ஏன்னா அந்த நேரத்தில் சிசிஎல் மேட்ச், சிசிஎல் மேட்சுக்கு துபாய்க்கு அங்கிருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு, ஆனா ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, கரெக்டா வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்தபடியா வந்து நிஹாரிகா மேடம், அவங்க ஃபேமிலி யாரும் ஒத்தர் கூட தான் கத்துறீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்தலாம. இல்ல அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டு நான் பயந்துட்டேன், ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி சொல்றாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். ஆனா கண்டிப்பா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ரொம்ப ஹம்புலா, கொஞ்சம் கூட பந்தா இல்லாம ரொம்ப ஸ்வீட்டா ஹம்புலா வந்துட்டு வந்து பண்ணாங்க. அதே போல அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், டான்ஸும் பார்த்தேன், பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த சாங்ல, சூப்பரா ஆடிருப்பாங்க. அதே போல அவங்க மேனேஜர் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்குன்னு. அதே போல மேடம் நீங்க நடிச்சது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கு. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ப்ரொடியூசர். அவங்க நடிக்கிற படமும் பெரிய ஹிட் ஆனும் சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது ஐஸ்வர்யா, இந்த மெட்ராஸ்கார நான் இங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாக்கு இருக்கு. ஏன்னா என்ன நிறைய விஷயத்துல வந்து மோடி ரொம்ப கோவப்படுவாங்க, அது சொல்லணும் ஃபர்ஸ்ட், ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோச்சிப்பாங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
அதே போல மெட்ராஸ்காரன் படத்து மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டிருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்காங்க, பண்ணிருக்காங்க இந்த படத்துல, கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சாம் சியர்ஸ் பிரதர், அவரை மியூசிக் டைரக்டர் சொல்றதை விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா எப்படி கியூர் ஆயிடுமோ அந்த அதுக்குத்தான் வைத்தியத்தை கொடுத்துருவாரோ, அவர்கிட்ட நீங்க ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும், அதுக்கு வந்து மருந்து குத்து வயதுக்கு அந்த படத்தை வந்து பயங்கரமாக்கிடுவார். அதே போல வந்து அவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அதை விட முக்கியமா வந்துட்டு இந்த படத்தை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காருங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா வந்திருக்கு பிரதர், தேங்க்யூ பிரதர். அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 மாசமா பழக்கம் அவர் கேமராமேன் வேற. இது வரைக்கும் படத்தை பத்தி நாங்க ஒரு நாள் கூட பேசுனதும் கிடையாது, அவரும் என்கிட்ட படத்தை பத்தி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது. என்ன தடவை பேசியிருக்கோம், எந்த ஹோட்டல் எந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த இடத்துல என்ன நல்லா இருக்கும், அங்க நல்லா இருக்கும். நேத்து கூட வந்து பேசும்போது பிரதர் ஹைதராபாத்ல இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமா இருக்குது, நீங்க வந்து ஹைதராபாத் ஒரு நாள் கூட வந்து என்கிட்ட படத்தை பத்தி பேசவே இல்லை அவர், ஆனா பயங்கரமா அர்ப்பணம் இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், இந்த படத்து மூலியமா ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா வந்து சரண் பிரதரை பத்தி பேச மறந்துட்டேன், சாரி. சரண் பிரதர் வந்து மணிமாறன்ற ஒரு கேரக்டர்ல பண்ணிருக்காரு, அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு மனுஷன், பயங்கரமா பண்ணிருக்காரு, சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனா அந்த படத்துல இருந்து பாப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த், ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க, எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க அப்புறம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது வந்து சூப்பராக வந்திருக்கு ஸ்டன்ட் மாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். இருக்காருல்ல சார், ஓகே. அப்புறம் வந்து இளன் பிரதர், இளன் பிரதர்த்தோட ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்லேருந்து படம் இருக்கு, நான் சரியான அடிமை அந்த படத்துக்கு. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் டெக் டீம் கூட பேசியிருக்கேன், எங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த படம். இது மாதிரி ஒரு கதை வந்து நான் எங்கிட்ட ஸ்டன் பண்ணியிருப்பேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஸ்டார் படம் பயங்கரமாக இருந்தது பிரதர், எங்கே இருக்கீங்க, சூப்பர் பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் அது என்னோட ப்ரொடக்ஷன் டீம், என் ப்ரொடக்ஷன் டீமில் பற்றி நான் பேசி ஆகணும், எந்த ஒரு முழு அனுபவமும் கிடையாது, இது மாதிரி எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல, ஆனால் அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து கற்றுக்கிட்டு இனிமேல் இதுக்கு மேலே எனக்கு வந்து இவங்களே போதண்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு, கமல், பிரதீப், சரண், அகல்யா இவங்களாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் நிறைய பணிகள் இருக்குது, நம்ம தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம், இது போல வந்து நீங்களே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்க நண்பர்கள், குடும்பங்கள், ஃபேன்ஸு, ஷேன் பிரதரோட ஃபேன்ஸு, கலை பிரதரோட ஃபேன்ஸு, நேரிக்கு அவங்க ஃபேன்ஸு, ஐஸ்வர்யா ஃபேன்ஸு, சாம்சனோட ஃபேன்ஸு, எல்லாருக்கும் நன்றி 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 கூறி அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேன். இதோட நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு, நான் ரொம்ப முக்கப்பட விரும்பல, தேங்க்யூ தேங்க்யூ. டான்ஸ் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க பிரதர், கைத்தக கல்யாண சாங் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு, 3 நாளில் பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கு, வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து சரியான வெயில் டைம், சம்மர் டைம், சரியான டைமில் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ana short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் வெயிட் வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு, மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு 1 ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.